என்ன சமையல்? இன்னைக்கு வந்து மட்டன் தம் பிரியாணி நவீன விறகடுப்புல நம்ம செய்ய போறோம். எப்படி சூப்பரா வரும், எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இல்லை நச்சு நச்சுன்னு இடித்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். தக்காளி கட் பண்ண உடனே நம்ம வந்து இந்த சமையலை வந்து ரெடி பண்ணிடலாம். சீக்கிரமாக குயிக்காக இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு கிட்டே போய் நின்னோமா சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆயிடும் நம்மளுக்கு சமையல். அதனால் எல்லாம் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம நவீன விறகடுப்பில் இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் இடித்து வச்சாச்சு. தக்காளி ரெடி, தக்காளிலாம் அரிஞ்சாச்சு. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நம்ம நுணுக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நிமிஷத்தில் நம்ம இந்த தம் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நவீன விறகடுப்பு நம்ம பட்டை வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தம் பிரியாணிக்கு வந்து அத்தை வந்து இது வந்து தவாவை வந்து அதில் வைக்க போகிறாங்க. வச்சு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொண்டு வரேன். என்ன செய்யறது? போய் நெய்யெல்லாம் ஊற்றிட்டா? என்ன ஊட்டாது, நெய் ஊற்றுற? ஆமாம். போட்டா பச்சை வைக்க நிற்கிறவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நெய் ஊற்றலாம். எண்ணெய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு நெய்யும் ஆயிலும் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்போ போட போகிறோம். ஆ, போடுங்க. ஆ, இப்போ நம்ம வந்து நம்ம நசுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம் அதை போட போகிறோம். சின்ன வெங்காயம் போடுங்க. அதான் அத்த உக்காந்துக்கோங்க. ஆனா மிளகா போடலையா? மிளகா போடுறேன். அது நல்லா வதங்கிடும். எவ்வளோ போடு? போடு மிளகாய போடு. பச்சை மிளகா போடுறேன். ஆ, பச்சை மிளகா போடுறேன். ஆ, அப்புறம் அப்புறம் நான் வதக்குறேன் பச்சை மிளகா. ஆ, அது அது நல்லா இதாகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு பாருங்கள், சின்ன வெங்காயம் நம்ம தட்டி போட்டது வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆ, 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இதை வதக்கணும். கடுகெல்லாம் போட்டு கடுகெல்லாம் போடக்கூடாது அந்த எங்கே போதுங்க. இப்போ தக்காளி போடுறேன்னு சொல்லிட்டா. அப்படியே போடுங்க, கொட்டுங்க அப்படியே தண்ணியோட. அப்படி இது வேறதுக்கு உப்பு அப்படியே போடுங்க. ஆ, போதும், நல்லா இருக்குமா? இல்லை இல்லை, போடுங்க போடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது உப்பு போடுறாங்க. ஆ, போடுங்க. தக்காளி வேகறதுக்கு. ஆ, போட்டுருங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறம் பெரிய வெங்காயம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நம்ம போட்டுக்கலாம். போடுங்க, எல்லாத்தையும் கொட்டிடுங்க. ஆ, கொட்டிடுங்க, எல்லாத்தையும் கொட்டிடுங்க.
அதனால கேக்குறீங்க பாரு அடுத்தது புதினா போடணும் புதினா போட்டுக்கலாம் போடுறேன் மல்லித்தலை எல்லாம் போடாதீங்க கொஞ்சம் மட்டும் போடுங்க அப்புறம் கடைசியாக கொஞ்சம் போடுங்க போதும் 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 அது வந்து கடைசியாக அப்புறம் இன்னமேட்டுக்கு கறிதா இருங்க இன்னும் கொஞ்சம் அந்த புதினா மல்லி வடங்கிட்ட நீங்கள் போட்டுக்கணும் வந்தாங்க வெங்காயம் போட்டோம்னா அதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு போயிடலாம் கறி இங்கே இருக்கு இங்கே இருக்கா நான் அங்கே எடுத்தாரன்னா அவன் சும்மா வரங்கிறான் நான் கறி போட்டாவா அடுத்தது வந்து கறி போட்டுடலாம் இப்ப தயிர் போட்டுக்கலாம் தாய் இப்படியே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு இதாயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பிரியாணி இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஜீரக சம்பா அரிசி போட்டு நம்ம இந்த தம் கட்டலாம் அவ்வளோதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிரேவி பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரக சம்பா வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றரை விதமாக மூணு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் அதை வந்து இதில் இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றுங்க எல்லாத்தையுமா எல்லாத்தையும் ஊற்றுங்க அரிசி தான் அது அரிசி தான் ஊற்றுங்க வேற என்னன்னு பார்த்தேன் அப்புறம் என்ன பண்ணும் பாருங்க ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து இப்போ அத்தை போட போறாங்க போடுங்க போடவா போடுங்க நல்லா இருத்துட்டு போடுங்க தண்ணி நல்லா படி வெட்டி வந்துடும்
அது நிமிஷத்துல நிமிஷத்துல வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தம் பிரியாணிக்கு இப்போ லாஸ்ட்டாக நம்ம லெமன் புழிஞ்சி நம்ம மூடி வைக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். வாழை இலையை வந்து அது மேலே வச்சுட்டு மேலே வந்து நம்ம மூடியை போட்டு நம்ம அந்த கறியெலாம் எடுத்து அது மேலே போட்டு நம்ம தம் போடலாம். போட்ட கறி எடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தம் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிச்சம் புதினா கொத்தமல்லி இதில் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடையாமல் நம்மளுக்கு மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.